ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு நார்த் மூன். நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ட்ரோ ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஸ்டிக், அப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குச்சி வந்துட்டு காஞ்சி ஏதாவது மரத்தில் இருந்ததுன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. ரோட் சைட்லலாம் நிறைய செடியில் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டிக், நிறைய பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை, இதை வந்துட்டு ஒரு 2 டேஸ் அளவுக்கு வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். ஃபுல்லாக தான் எடுத்திருக்கேன், உடச்சதுக்கப்புறம் அந்த தோல் மட்டும் கிடையாது, உள்ள கடலையும் இருக்க மாதிரி ஒரு 10 பீசஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த குச்சியுமே வந்துட்டு நல்லா 2 நாள் காய வச்சது தான், மரத்துலேருந்து சாரி செடியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 டேஸ் காய வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த குச்சியில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு மரம் மாதிரியே வேணும் அப்படின்னா ப்ரௌன் இல்லைனா க்ரீன் அந்த மாதிரி எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஒரு பேப்பர் கீழே விரித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் பெயிண்ட் வந்துட்டு கீழே படாது. எப்படியும் வந்துட்டு ஃபைனலாக பண்ணுறதுக்குள்ளே கீழெலாம் பட்டுரும், இருந்தாலும் கொஞ்சம் பேப்பர் விரிச்சிட்டிங்கன்னா அந்தளவுக்கு கீழே படாது. அதனால தான் இப்போ ஃபுல்லாகவே இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரான்ச்சஸ்லாம் திக்காக இருக்க மாதிரி இருக்க செடியிலேருந்து பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ எடுத்ததில் பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது, அதனால் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டஃப்பாக தான் இருந்துச்சு. நிறைய பெயிண்ட் வந்துட்டு கீழே பட்டுச்சு, அதனால ஃபஸ்ட்டே பேப்பர் விரிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் எடுக்கும், பார்த்து பொறுமையாகவே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமுமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இன்னொரு சைட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாகவே பெயிண்ட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையுமே. கொஞ்சம் கேப் இருந்தால் கூட அதை பார்க்க நீட்டாக இருக்காது. நீங்கள் பிச்சிருக்க அந்த ஸ்டிக்கே வந்துட்டு டார்க் கலராக தான் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா பெயிண்ட் பண்ண வேணான்னா கூட பெயிண்ட் பண்ண வேண்டாம். நான் எடுத்தது வந்துட்டு ரொம்பவே லைட் கலராக இருந்துச்சு, சரி பிளாக் கலர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சைடு தான் பெயிண்ட் பண்ண கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, அப்புறம் செகண்ட் சைடு வந்துட்டு ஈஸியாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மரத்துக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த கடலை மாதிரி கடலை எடுத்து வச்சோம்ல, அதுக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு ஒரு கிளி மாதிரி மாற்ற போகிறோம். எனக்கு அது பார்த்தப்ப கிளி ஷேப்பில் தோணுச்சு, இந்த மாதிரி மூக்கெல்லாம் கர்வ்டாக இருக்க மாதிரி எனக்கு அப்படி தோணுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நீங்கள் கிளிங்கிறதால பச்சை கலர் கூட கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம், ஃபுல்லாகவே க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் கொடுக்குறேன். ஒரு ஒரு கடலையுமே எடுத்து கையில் வச்சு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைமும் நிறையாகும், அதே மாதிரி பெயிண்ட்டும் நிறைய தேவைப்படும். இப்போ நான் 12 கடலை அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் கோல்டன் கலர் ஃபெவிக்ரில் கோல்டன் கலர் பெயிண்ட் வந்துட்டு போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது வந்துட்டு ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். அப்புறம் 2 கடலை மட்டும் கீழே விழுந்திருந்தது, அதுலேயுமே பெயிண்ட் படட்டும் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ட்ராப் போட்டுட்டு ஃபுல்லாகவே மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டோட்டலாகவே நான் ஜஸ்ட் 2 ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ கடலையுமே பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சின்ன சின்னதாக இருக்க திங்ஸ்க்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக பெயிண்ட் விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சம் கூட எங்கேயுமே பெயிண்ட் படாமல் இல்லை, எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக பெயிண்ட் பட்டிருந்தது. ஸோ இப்போ ரெண்டையுமே பெயிண்ட் பண்ணியாச்சு, கொஞ்சம் நேரம் அளவுக்கு காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த மரமும் காஞ்சிருச்சு, இந்த கடலையுமே நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ பார்க்கும்போதே தெரியும் அதே மாதிரி தான் இருக்குது, கடலையோட கலரில் தான் இருக்குது, கொஞ்சம் கோல்டன் கலர் கொடுத்ததால ஷைனிங்காக இருக்குது. கோல்டன் கலர் எல்லா இடத்துலையுமே பட்டிருக்கு, கொஞ்சம் கூட கேப்பே இல்லை, ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக எல்லாமே கடலை எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு கிளி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நான் 2 பெருசாக இருக்க மாதிரி 2 கடலை எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான் எடுத்தது எல்லாமே பெருசாக இருக்க மாதிரி தான். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் கிளிக்கு தேவையான அந்த ரெக்கை, கீழே இருக்க அந்த வால், அதெல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். 2 சைடு வந்துட்டு ரெக்கை வர மாதிரி, அப்புறம் கீழே தொங்குற மாதிரி இருக்கணும், இல்லை ஃபெதர் கீழே இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்காக அந்த மாதிரி 4 ரெக்கை அப்புறம் 2 கீழே வர மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ட்ரா பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நான் அதை ஃபர்ஸ்ட் இயர் ட்ரா பண்ணிட்டேன், ஈஸி தான், ஜஸ்ட் சும்மா நீங்கள் ஃபெதர் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளிக்கு வந்துட்டு ஐஸ்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் சின்னதாக மைன்யூட்டாக இருக்க மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன்,
அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒயிட் கலர் பெயிண்ட் தொட்டு அந்த கிளியோட கண் மாதிரி வச்சுக்கலாம். அந்த கடலையை நீங்கள் எடுத்தாலே வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த சின்னதாக இருக்கிற இடத்துல ரெண்டு சைடுமே கண் மாதிரி ஒயிட் கலர் டாட் வைக்கிறேன். ஒயிட் கலர் வச்சுக்கோங்க, அப்போ தான் கண்ணு மாதிரியே இருக்கும். இப்போ ஒயிட் கலர் வச்சாச்சு, ஜஸ்ட்டு சும்மா இத்தனோண்டு தொட்டுட்டு ரெண்டு சைடுமே வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு பிளாக் கலரில் டாட் வைக்கணும். அதுக்கு வந்து நான் அந்த மைன்யூட்டாக இருக்க ப்ரஷில் பேக் சைடில் வந்துட்டு கொஞ்சமாக பெயிண்ட் தொட்டு அதில் டாட் வைக்கிறேன். பட் இப்போ வச்சப்போ என்னாச்சுன்னா அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து இன்னும் காயலை. காயறதுக்கு முன்னாடியே வச்சோன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும். வச்சப்பே அது வந்துட்டு வைக்க முடியல, ஒயிட் பெயிண்ட் அப்படியே திட்டு மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு, அதனால் வைக்க முடியல. ஸோ காஞ்சதுக்கு அப்புறம் பிளாக் டாட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பக்கம் காய வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ அந்த ஃபெதர்ஸ்லாம் ட்ரா பண்ணி வச்சோம்ல, அதுக்கு வந்துட்டு கலர் பண்ணிக்கலாம். எப்படி ட்ரா பண்ணியிருக்கேங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான், ரொம்பவே ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். இப்போ அதுக்குமே வந்துட்டு கோல்டன் கலர் எடுத்திருக்கேன், ஃபெவிக்ரில் கோல்டன் கலர். இதை வந்துட்டு பாதி மாதிரி டபுள் கலர் இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாதி வந்துட்டு கோல்டன் இருக்கணும், அப்புறம் மீதி வந்துட்டு உங்களுக்கு கிளி என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த கீழே வர மாதிரி இருக்க ரக்கிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாஃப் வரைக்கும் வந்துட்டு கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு கிளி எந்த கலர், நான் மிக்ஸ்டு கலர் தான் பண்ணுறேன். டோட்டலாக வந்துட்டு 10 கிளி மேக் பண்ண போகிறேன். எல்லாமே வந்துட்டு ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர். இது பேரட்டுன்னு சொல்ல முடியாது, நான் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி தான் பண்ணேன் மிக்ஸ்டு கலர்ஸில். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்துட்டு பாதி அளவுக்கு கோல்டன் இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். மேலே மட்டும் கோல்டன் இருக்கணும், அந்த கீழே ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அங்கே வந்துட்டு கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஃபெதர்ஸ்லேயுமே வந்துட்டு அந்த யூ ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கிற இடத்துல கோல்டன், அப்புறம் மேலே ஒரு மாதிரி சின்னதாகிட்டே போகுதுல அங்கே வந்துட்டு கலர் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் சும்மா மிக்ஸ்டு கலராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாகவே கூட என்ன கலர் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கோல்டன் கலர் அங்கே அடித்து வச்சுருக்கேன், கலர் காம்பினேஷன் மற்ற கலரோட செக் பண்ணி பார்க்குறக்காக தான். ஏன்னா ஃபஸ்ட்டே ஃபெதர்ஸில் அடிச்சிட்டோன்னா அப்புறம் நீட்டாக இல்லைனா மாற்ற முடியாது, அதனால தான். நான் வந்துட்டு இப்போ ரெட் கலர் எடுத்திருக்கேன், அப்புறம் இன்னொன்று வந்துட்டு எல்லோ கலரில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ எடுத்தேன். எல்லோவுக்கும் கோல்டனுக்கும் மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக தான் சைடில் கொஞ்சம் கோல்டன் வச்சேன். மேட்ச் ஆச்சு, நல்லாவே நல்லா இருந்துச்சு. இது என்ன பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கேஸ்டல் பிராண்டில் அக்ரலிக் பெயிண்ட்டு. இப்போ அந்த மற்ற சைடில் இருக்கிற ரெக்கைக்கு ரெண்டுக்குமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு மட்டும்தான் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணணும், அப்புறம் கீழே வர ஃபெதர் மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்றுக்கு வந்து எல்லோ கலர். டோட்டலாக அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் எப்படிங்கிறது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த ஃபெதர்ஸ் ஒன்று வரும், அப்புறம் கீழே வந்துட்டு வால் மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும். அதுவுமே ஆக்சுவலாக ஃபெதர் தான், ஆனால் கிளி வந்துட்டு சிட்டிங் பொசிஷனில் இருக்க மாதிரி தான் இருக்கும் மரத்தில். அப்போ கொஞ்சமாக கீழே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லுக் கொண்டு வரக்காக தான். இப்போ வந்துட்டு எல்லோ கலர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் கலர் எடுத்து கொடுத்துக்கலாம். டோட்டலாக வந்துட்டு 10 பீசஸ் மேக் பண்ணேன் சொன்ன மாதிரி. மிக்ஸ்டு கலர்ஸ் எல்லா கலர்லேயுமே கொடுத்துருக்கேன், ரெட்டு, எல்லோ, வயலட், பிங்க் அப்படி சொல்லி எல்லா கலர்லேயுமே கொடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப மைன்யூட்டாக பெயிண்ட் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப மைன்யூட்டாக பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நீங்கள் இப்படியே ப்ளைனாகவே பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபைனலாக நீட்டாக தான் இருக்கும். இப்போ நான் அந்த ஃபெதர் ரெண்டு சைடுமே வரைஞ்சிருக்கிறது கரெக்டு தான், கரெக்டான சைஸில் தான் இருக்குது. ஆனால் அந்த கீழே வால் மாதிரின்னு சொன்னால அது மட்டும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன். பெருசாக வரைஞ்சிட்டு அப்புறம் ஏற்ற சைஸில் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகவே வரைஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே பெருசாக வரைஞ்சிட்டு அப்புறம் சின்னதாக வேணும்னாலும் நம்ம கட் பண்ணி மாற்றிக்கலாம். பட் சின்னதாக வரைஞ்சிட்டோன்னா அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது, அது கஷ்டம். அதனால் கொஞ்சமாக பெருசாக வரைஞ்சிருக்கேன், பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு ரெட் கலர் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் அந்த கண் வைக்கலாம்னு சொல்லியிருந்தால அதில் ஒயிட் கலர் வந்துட்டு காஞ்சிருக்கும், இப்போ அப்படியே கண் மாதிரி வச்சுக்கலாம். ஜஸ்ட் சும்மா சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கோங்க, அது பார்க்குறக்கு ஃபைனலாக ரொம்பவே அழகாக இருக்கும் கண் மாதிரி. நீங்கள் வேறு மாதிரி பேப்பரில் ட்ரா பண்ணி வைக்கிறதுனால வச்சுக்கலாம், ஆனால் இது கடலையே வந்துட்டு சின்ன சைஸில் தான் இருக்கும். அதில் பேப்பரில் ட்ரா பண்ணி வைக்கிறத விட சும்மா இந்த மாதிரி ஒயிட் கலர் டாட் வச்சுட்டு அதில் ஒரு பிளாக் கலர் டாட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபெதர்ஸ்லாம் ட்ரா பண்ணி வச்சோம்ல, இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாகவே சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே அதே மாதிரியே ட்ரா பண்ணியிருக்க அந்த ஷேப்லேயே போகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ஈஸி தான், ஃபெதர்ஸுங்கிறதால தான் நான் ட்ரா பண்ணுறதை காமிக்கல. எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இப்படி ட்ரா பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 பீசஸ்க்கு மேக் பண்ணி வச்சுட்டு
அப்புறம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா 10 pieces மீதி 5 pieces ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்டே 10 pieces செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக அட்லீஸ்ட் ஒரு 8 pieces ஆச்சு அசம்பிள் பண்ணி வச்சா தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக லுக்காக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நான் இப்போ 10 pieces ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த சைடில் ரெண்டு சைடில் வைக்கிற ரக்கை கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கீழே வர வால் மாதிரி இருக்கும்ல, அது கட் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போதே தெரியும் எல்லோ கலர் வந்துட்டு கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருக்குது, ஆனால் ரெட்டு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எல்லோவுமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும் தான். அந்த வேர்க்கடையிலோட வித் அளவுக்கு தான் அந்த மேலே இருக்க கோல்டன் கலர் இருக்கணும். அது நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோ கலரோட சைஸுக்கே ரெட் கலரையும் வச்சுட்டு அப்புறம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ரெட் கலரையும் எல்லோ கலரையும் ஒரே சைஸில் வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்துட்டு கடலையோடு வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, அப்புறம் வச்சு பார்த்துட்டு வேணா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஹோம்மேட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த ஃபெதர்ஸ்லாம் ஒட்டிக்கலாம். நான் ஃபைனலாக அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹாட் க்ளூ தான் தேவைப்படும். சரி, இது ஹோம்மேட் க்ளூ வச்சு ஒட்டி பார்க்கலாம், இதுக்கு எதுக்கு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹோம்மேட் க்ளூலேயே ட்ரை பண்ணேன். ஒட்டிடுச்சு பர்ஃபெக்டாக. ஏன் வந்துட்டு அந்த மூடியில் வரல அப்படின்னு சொன்னால் அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி நிறைய க்ளூ வந்துட்டு அங்கே கட்டி ஆகிடுச்சு, அதனால் அந்த மூடி வழியாக அப்படியே எடுக்க முடியல. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடில் தொட்டு தொட்டு வச்சிட்ருக்கேன். இப்போ அந்த ஃபெதர் மாதிரி யூ ஷேப்பில் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்துட்டு ரெண்டு சைடுமே கம் அப்ளை பண்ணிட்டு இப்படி ரெண்டு சைடு ஒட்டிக்கலாம். அப்புறம் இந்த ஃபெதர் மாதிரி இருக்கிறத கீழே அந்த ரெண்டுக்கும் நடுவில் வச்சுட்டு ஒட்டணும். புரியும் நினைக்கிறேன், ரெண்டுமே ஒரே பக்கம் பார்த்துருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு ஃபெதர்ஸுமே வந்துட்டு ஒரே பக்கம் பார்த்துருக்கணும். அப்புறம் வந்துட்டு இந்த வால் மாதிரி இருக்கிறத கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணக்கப்புறமா அதை இப்படி மடித்து விடணும். இப்போ கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணக்கப்புறமா கீழே இருக்க சைட்லலாம் அந்த இஷேப்பில் ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாமே பர்ஃபெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி ரெண்டாக மடித்து விட்டுட்டு அப்படியே அதில் வச்சிங்கன்னா அது பார்க்குறக்கு வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், கிளி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதுலேயுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. நான் ஃபஸ்ட்டே க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் அதில். நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரியே இந்த ரெட் கலர் கிளியுமே அசம்பிள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கம் தொட்டுட்டு ரெண்டு சைட்லேயுமே வச்சுட்டு அந்த ரெண்டு ஃபெதர்ஸ் வச்சுட்டு கீழே வந்துட்டு அதை வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டி இருந்துச்சு, இல்லைனா அது விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இப்படியே பிடிச்சிட்டே இருந்தேன். ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணல, ஹோம்மேட் க்ளூ அப்படிங்கிறதால விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைட்டாக வச்சு பிடிச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒட்டிடுச்சு. இப்போயே பாருங்கள், கொஞ்சம் திக்காக ஒட்டிக்குச்சு. ஹோம்மேட் க்ளூக்கான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கீழேயுமே வந்துட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ அந்த எல்லோ கலர் கிளி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அது என்னென்னா மூக்கு வரையணும். அதை இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்துட்டு ஒட்டிக்கலாம். அதை வந்து நான் கொஞ்சமாக சின்னது பண்ணிட்டேன். அந்த ரெட் கலர் ஃபெதர் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக சின்னது பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கும்போதே தெரியும் சைடில் மட்டும் அப்படியே இப்படி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதை அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஹோம்மேட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ரெண்டு கிளியுமே ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு அந்த மூக்கு வரையணும், அந்த ஒரு ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸு. அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வரைஞ்சிக்கலாம், ஏன்னா டக்குன்னு தொட்டுட்டோன்னா ஃபெதர் விழுந்துச்சுன்னா சொல்லிட்டு தான் காஞ்சதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அந்த குச்சிக்கு கலர் அடித்து வச்சோம்ல அது, அப்புறம் ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இந்த குச்சி ஏதாவது ஒரு இதில் நிற்க வைக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணும்போது அந்த கடலை பெயிண்ட் பண்ணுற கூட டப்பா எடுத்தேன்ல, அந்த மாதிரி டப்பா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ பேப்பர் கப்பே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கப் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. மரத்துக்கே வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டோம், இதை க்ரீன் கலரில் மேக் பண்ணிக்கலாமான்னு சொல்லி தோணுச்சு. அப்புறம் சரி வேணான்னு சொல்லிட்டு பிளாக் கலரே சூஸ் பண்ணிட்டேன். பிளாக் கலரே கொடுத்துக்கலாம், ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கட்டும். கிளி வந்துட்டு கோல்டன் கலர் கொடுத்துட்டேன், ஸோ பிளாக்கும் கோல்டனும் லுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதையுமே வந்துட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கப்பில் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீல நீளமாக இருக்க மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஒர்க்கும் சீக்கிரமாக முடியும்.
அதனால் இப்படி அது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். எப்பயுமே எந்த ஆப்ஜெக்டை பெயிண்ட் பண்ணும்போதும் அது எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், அண்ட் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டைம் நான் இப்படி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நீள நீளமாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த மேலே இருக்க எட்ஜ் இருக்கும்ல அங்கே மட்டும் அப்படியே ரவுண்டாக சுற்றி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு நீள நீளமாக பெயிண்ட் பண்ணுறது கஷ்டம், அதனால் அப்படியே சுற்றி பெயிண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கேப் விடாத மாதிரி ஃபுல்லாக சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கேப் இருந்ததுன்னா அது ஃபைனலாக பார்க்குறக்கு நீட்டாக இருக்காது. உள்ளே வந்துட்டு பெயிண்ட் பண்ண வேணாம், ஏன்னா எப்படியும் வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவோம், அதனால் உள்ளெல்லாம் பெயிண்ட் பண்ண வேணாம், அது பெயிண்ட் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ உள்ளெல்லாம் பெயிண்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஃபுல்லாக சைடில் மட்டும் கேப் இல்லாத மாதிரி எல்லாமே பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்திருக்கேன், கார்போர்டு அட்டை எடுத்துகிட்டு அந்த கப்போட ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். கப் அது மேலே வச்சுட்டு சுற்றி ட்ரா பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் மேலே வந்துட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ கட்டர் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணிட்டு அப்புறம் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் வரும்னு தான் கட் பண்ணேன், ஆனால் அது கடைசியில் ஓவல் ஷேப் மாதிரி அடித்து கொஞ்சம் சைடில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துட்டேன். சரி உள்ளே அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு, பார்க்கும்போதே தெரியும் நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிடுச்சு, எடுக்கவே முடியல அந்தளவுக்கு டைட்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த கப்பில் வந்துட்டு அதை அப்படியே சொருகி வைக்க தான் போகிறோம், அந்த மரத்தை இப்படி குத்தி வைக்க போகிறோம். இருந்தாலும் வெயிட் இல்லாமல் இருந்துருச்சுன்னா மேலே நம்ம கடலெல்லாம் ஒட்டும்போது வெயிட் ஆகிடும், விழுந்துடக்கூடாதுல, அதனால் வந்துட்டு உள்ளே ஏதாவது வெயிட் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பேப்பர் இல்லைனா ஏதாவது கல் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எம் சாண்ட் இருந்துச்சு, எம் சாண்ட் பிளாக் சாண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த சாண்ட் தான் எனக்கு இங்கே கிடச்சிது. ஸோ அதை வந்துட்டு உள்ளே போட்டிருக்கேன். நீங்கள் கல் இல்லைனா வேறு ஏதாவது பழைய பெயிண்ட் டப்பா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவையில்லை ஆனால் கொஞ்சம் வெயிட் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது போட்டுக்கோங்க. இல்லைனா வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது மண் இருந்துச்சுன்னா அதையே கூட கொண்டு வந்து போட்டுக்கலாம். மண்ணுன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்னா அந்த குச்சியை வந்துட்டு உள்ளே குத்தும்போது அப்படியே மண்ணுக்குள்ளே போய் நல்லா கெட்டியாக நின்றுக்கும், ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் அதனால். ஸோ இப்போ அதெல்லாமே மண் கொஞ்சம் சைடில் இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக அந்த அட்டை இருக்குல்ல அதில் சைட்லலாம் வந்துட்டு கொஞ்சமாக ஹோம்மேட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு உள்ளே போய் டைட்டாக நின்றுக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், நாலு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே நின்றுச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த மரத்தை அப்படியே கை வச்சே இப்படி குத்தி குத்தி உள்ளே போகிற மாதிரி பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கத்தியில் குத்திட்டு அதுக்கப்புறமா வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க. இப் மரமே அடியில் கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும், ஏன்னா பிச்சு தானே எடுத்திருக்கேன் அதனால். ஸோ இப்படி குத்துனதுமே அது உள்ளே போயிடுச்சு. இப்போ மரத்தை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மரம் வந்துட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த சைடில் அந்த கார்போர்டெலாம் தெரியுதுல அதெல்லாமே பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெயிண்டிங் வந்துட்டு உங்கள் விருப்பம் தான், எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். க்ரீன் கலர் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கோங்க. நான் பிளாக் கலரே சூஸ் பண்ணி ஃபுல்லாக பிளாக் கலரே கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி அந்த கார்போர்டோட கலரும் தெரியக்கூடாது, அண்ட் அந்த பேப்பர் கப்போட ஒயிட் கலரும் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு பார்த்து ஃபுல்லாக நீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. மரத்துலேயுமே எங்கேயாவது கேப் இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அங்கே கூட பெயிண்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. அந்த கிளிக்கு வந்துட்டு மூக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அது இப்போ வச்சிடலாம். அது காஞ்சிருச்சு, நல்லாவே காஞ்சிருச்சு. ஹோம்மேட் க்ளூவில் ஒட்டினதால தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கரெக்டாக காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு அந்த மூக்குக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே அந்த சின்னதாக இருக்க பீஸில் இப்படி கர்வ்டாக இருக்கும். நீங்கள் கடலையில் பார்த்தீங்கன்னா இன்னுமே புரியும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல முன்னாடி இப்படி கர்வ்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் மூக்கு அப்படி சொல்லி இமேஜின் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்ததுமே அதுதான் மூக்கு மாதிரி தோணுச்சு, கிளி மூக்கு அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி தோணுச்சு. அதுலேருந்து தான் இப்படி கிளி செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மூக்கு மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி ரெட் கலரில் கொடுத்தா ரியலிஸ்டிக்காகவே உண்மையாகவே கிளி இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த கிளியோட மூக்கு ஷேப் வந்துட்டு அதில் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நார்மலாக எல்லா கடலிலையுமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு கிளிலையுமே மூக்கு கொடுத்தாச்சு. இப்போ இதையுமே கொஞ்சம் நேரத்துக்கு காய வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு நான் மற்ற எல்லா கிளியுமே காமிச்சிட்றேன். இன்னும் வந்துட்டு 8 pieces ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை கலரில் ப்ளூ கலர், பெப்சி ப்ளூ கலர், வயலட் கலர், பிங்க் கலர், அப்புறம் இன்னொரு ரெட் கலர், அப்படி 10 pieces ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெட் கலர் மட்டும் ரிப்பீட்டட், அப்புறம் ப்ளூ கலரும் ரிப்பீட்டட் தான். ஸோ இந்த மாதிரி 10 கிளி செஞ்சு வச்சுருக்கேன். கிளி வந்துட்டு பார்க்குறக்கு உண்மையாகவே அழகாக இருந்துச்சு. தனியாக கிளியே வந்துட்டு பார்க்க சூப்பராக இருந்துச்சு.
இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு அந்த மரத்தில் வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹாட் க்ளூ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம சும்மா வந்துட்டு அந்த கிளியெல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வச்சு பார்த்துட்ருக்கேன். இந்த பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நடுவில் தான் கிளியை வைக்க போகிறோம். அப்படி வச்சோன்னா ஹாட் க்ளூவும் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், அப்புறம் அந்த பிரான்ச்சஸ்க்கு நடுவில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிக்கும். இப்போ கீழே மட்டும் ரெண்டு கிளி வந்துட்டு ஒன்றோட ஒன்று பார்த்துட்ருக்க மாதிரி, ரெண்டுமே அதை அதை பார்த்துட்ருக்க மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஒரு கிளி வந்துட்டு ரெட்டு, அப்புறம் இன்னொரு கிளி என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே அங்கங்கே எல்லா இடத்துலையுமே வச்சு ஒட்டணும். ஹாட் க்ளூ ஹீட் ஆகிட்டுருக்கு, அதுக்குள்ளே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் எல்லா இடத்துலையுமே. இப்போ வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த மரம் கீழே வந்துட்டு ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஹோல்ஸ் நம்ம அந்த மரத்தே வச்சு தானே குத்துணும் அடியில் போகிறக்காக, அது வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தோணுச்சு. சைட்லலாம் நிறைய கேப் ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் கொஞ்சமாக அந்த எம் சாண்ட் எடுத்து வச்சுருந்ததை சைடில் இருந்துச்சு, அதெல்லாமே உள்ளே போட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபில் பண்ணதுக்கப்புறமுமே வந்துட்டு அது ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி தோண்டிகிட்டே இருந்துச்சு. நல்லா எல்லாமே ஃபில் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் க்ளூவும் போட்டேன், ஹோம்மேட் க்ளூ கொஞ்சமாக எடுத்து உள்ளெல்லாம் போட்டு விட்டேன். உள்ளே போய் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாண்டு க்ளூ எல்லாமே போட்டதுக்கப்புறமுமே வந்துட்டு அது பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகலை, கொஞ்சம் ஆடிட்டே இருக்க மாதிரி தோணுச்சு. அப்புறம் அப்படியே அந்த ஃபெதர்லாம் கட் பண்ண பேப்பர்ஸோட பாக்கி பீசஸ்லாம் சைடில் இருந்துச்சு, அதெல்லாமே எடுத்து சின்ன சின்னதாக உருட்டி உருட்டி அதுக்குள்ளே போட்டு விட்டேன். அப்புறம் தான் வந்துட்டு அது ஃபிட் ஆச்சு, பர்ஃபெக்டாக அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி தோணுச்சு. நாலு சைடுமே சின்ன சின்னதாக உருட்டி உருட்டி உள்ளே போட்டு விட்டேன். ஸோ அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரி தோணுச்சு. அப்புறம் அந்த பேப்பரோட கலர்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு, அதுலேயுமே வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஹாட் க்ளூ ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு, இப்போ ஃபுல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ணி ஒட்டிக்கலாம். அங்கங்கே கிளி இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. கிளி வந்துட்டு எல்லாமே ஒரே சைடே பார்த்து இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு கிளி வந்துட்டு ரைட் சைடு, இன்னொன்று லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. ஒரு குரூப் ஆஃப் லவ் பேர்ட்ஸ் வந்துட்டு அப்படியே ஒரு மரத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு லுக் கொண்டு வரக்காக தான் அங்கங்கே, ஏன்னா எல்லாமே எப்படியும் குரூப்பாக ஒரே மாதிரிலாம் இருக்காது, அதுக்கு பிடிச்ச இடத்துல அங்கங்கே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு ஒட்டிக்கலாம். கலர் வந்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் கிளிக்கு கொடுத்துக்கலாம். அப்புறம் இது ரொம்ப மொட்டையாக இருக்க மாதிரி தோணுச்சு, மரம் வந்துட்டு ரொம்ப காஞ்சிருக்க மாதிரி தோணுச்சு, க்ரீனிஷாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லீஃப் கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஆனால் ஃபைனலாக எல்லா கிளியுமே வச்சதுக்கப்புறமுமே மரம் வந்துட்டு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு ஒட்டிக்கலாம். அந்த கீழே வந்துட்டு ரெண்டு பேர்டு வந்துட்டு ஒன்று பார்த்துட்டு இருக்க மாதிரி வைக்கலாம்னு சொன்னால் அங்கே வந்துட்டு ரெட் கலர் அப்புறம் ப்ளூ கலர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஹாட் க்ளூ யூஸ் பண்ணப்பவே வந்துட்டு நிறைய டைம் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு, திரும்ப திரும்ப ஒட்டி வச்சுக்கிட்டே இருந்தப்போ தான் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. ஃபைனல் லுக் வந்துட்டு பார்க்குறக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஒரு ட்ரீயில் வந்துட்டு நிறைய கிளி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த க்ரீன் பேக்ரவுண்டில் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு ரொம்பவே பிடிச்சது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராக்ஸுக்கு மறக்காமல் நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது, ட்ரை பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோடவும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.